ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வைரல் எட்டு எபிசோட் நைனு தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம பூமியும் அங்க ஹாபினோட ஆட தான் பாத்துன்னு இருக்கா இப்படி இவ்வளவு பாத்து நிற்பால திடீர்னு பார்த்தா ஒரு குரல் வந்து யாராச்சும் இருக்கீங்களா வெல்கம் சார் ஆனா அவன் பார்த்தா நம்ம பூமியை பார்த்து சூப்பர் கியூட்டுன்னு சொல்லணும் இருக்கான் நீ வந்து சூப்பர் கியூட்டா இருக்க உன்னோட நம்பர் அது வந்து எனக்கு கிடைக்குமா இதுக்கப்புறம் பூமி அங்க நிறையவே பார்சல் செத்துனரா இந்தாங்க உங்களோட முப்பது பிக் வேக் மீல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு உன்னோட நம்பர் கிடைக்குமா இல்ல என்னால தர முடியாது ஆனா அவன் கேட்ட நேரக்கான வேற வழி இல்லாம அவ்வளவு தர முடியாதுன்னு சொல்றா இதனாலயே அந்த குண்டனும் போக ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க ஆளுங்களும் பேசுறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பையன் வந்து ரொம்ப நாளாவே வந்து நிற்கான் அந்த பையன் இங்க வரக்கூடாது அப்படின்லாம் நாங்க சொல்லி பாத்துட்டோம் இருந்தாலும் அவன் வந்துனே தான் இருக்கான் அங்க பூமியும் இதே விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கா இதுக்கு முன்னாடி எனக்கு ஹாபின் இருந்தான் போன வாட்டி எனக்கு பிரச்சனை வரும்போது ஹாபின் வந்து எப்படியே காத்துட்டான் ஆனா அந்த நாள் அன்னைக்கு வந்து நான் தெரியாத கேவலத்தனமா அவனை அபானன் பண்ணி போயிட்டேன் ஹனில இருந்து அவன் என் கூட பேசுறதும் இல்ல அவன் என்ன பாக்குறதும் இல்ல இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வந்து நாங்க ரெண்டு பேருமே பெட் கட்டிக்கணும் தைஹானுக்கும் ஹாபினுக்கும் தான் அவனோட ஹைட் அது நூத்தி எழுபது கூட இருக்காது ஹாபினோட வெயிட்டும் மிஞ்சி போனா ஒரு ஐம்பது கேஜி இருப்பான் தைஹானை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் அவனை வச்சு அவன் ஜாலியா ஃபன் பண்ணு தான் ஒரு நாள் அந்த பொம்மை இவனை வந்து பவர்லெஸ்ஸாவும் ஷேமாவும் மாத்துச்சு அது வந்து இவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அதாவது அந்த நேரம் அவன் ரிங்ல தோத்து போனால அந்த ஃபீலிங்க அது வந்து இங்க கொடுத்தது அதே மாதிரி இந்த ஃபைட்லயும் அவன் டேப் ஓட்டம் பண்ணான் டைஹானுக்குன்னு ஒரு பேர் வந்தது அந்த டெவில் அந்த டெவில ஒரு ஃபைட்டருக்கும் கீழே இருக்கிற ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான் அதுவும் ஒரு டாயா கன்சிடர் பண்ண ஒரு பையன் ஆனா இதுவே அவங்க ரெண்டு பேருமே ரிங்கில் ஃபைட் பண்ணியிருந்தா இப்பதைக்கு நம்ம தாய்ஹான் வந்து தோத்து போயிருப்பான் ஆனா நம்ம ஹாபின் எவ்வளவு போக்கஸ்டா இருந்தானா அவன் வந்து நோட்டீஸ் கூட பண்ணல தாய்ஹான் வந்து டேப் அவுட் பண்ணிருக்கான்னு அந்த டைம்ல என்னதான் ஆடியன்ஸ் பயங்கரமா கத்துனாலும் இவனோட காதுக்கு எதுவுமே கேட்காது ஏன் இவனோட குரல் ஒண்டிதான் அந்த டைம்ல கேட்கும் அங்க ஹாபின் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம கோவில வந்து அங்க சண்டை போட்ட பாட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணிருக்கா அந்த சண்டையில நம்ம ஹாபின் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறா ஒண்ணு நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு ஹாபின் இதுக்கப்புறம் இன்னொரு காட்டுறாங்க அங்க பாத்தா நாலஞ்சு பேர் இன்னொருத்தனை இருக்கான் ஆமா எதுக்கடா இப்படி பண்ணி வச்சிருக்க நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னல மேல மேல அடுக்காதுன்னு இது இப்ப எப்படி நாங்க தூக்குது இதுல ஒவ்வொன்னும் இருநூறு கிலோ வச்சிருக்கோம் ஆனா அதுக்குள்ள அங்க குண்டா வந்தால அவன் வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் குத்துட்டு அப்படி ஆளு தூக்க ஆரம்பிக்கிறான்

ஜிங்கி ஹவாங் புது நியூடியூபர் ஏழு சப்ஸ்கிரைபர் இவன் எதுக்கு ஃபேமஸா இருக்கானா அவனோட ரெஸ்லிங்காக தான் ஃபேமஸா இருக்கான் இப்படி உன பத்தி ஒரு கிளான்ஸும் சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹாபினா அந்த வீடியோ பாக்குறானா அந்த வீடியோவோட வியூஸ் அப்படி ஏறினே இருக்கு இந்த வீடியோவோட வியூஸ் பத்தி ஏறிகினே இருக்கு ஆமா ஆமா எல்லாமே கோயலால் தான் அவளை ஹையர் பண்ணும்போது கூட நீ ஒரு மாதிரி தயங்கினிய சரி சரி ஏதோ ஒன்னு ஆமா நீ வந்து நல்லா தானே இருக்க எதுக்கு கேக்குற ஸ்னாப்பர் இந்த மாதிரி நான் நல்லா தானே இருக்கேன் இல்ல நான் வந்து எதுக்கு கேக்குறேன்னா இந்த மாதிரி அந்த தாய்ஹான் ஒரே ஒரு கீக்கு தான் எனக்கு விட்டான் அதுக்கே நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தனே ஆனா நீ முழுமையா நல்லா இருக்க ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனா ஒரு விஷயம் இருக்கு மத்த புள்ளிஸ கம்பேர் பண்ணா இந்த தாய்ஹான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தான் ஏன்னா அவனை பார்க்கும் போது கெட்டவன் மாதிரி எனக்கு தெரியல ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி பேசினு இருக்க உன்னோட கருணைக்கும் ஒரு மாதிரி அளவே இல்லையா என்ன நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் வந்து அதை பாத்திருக்கேன் அவன் கூட சண்டை போட்டதுக்கு நான் அவனோட வாட்ச் ரிட்டர்ன் பண்ணல அப்ப அவனோட பேஸ பார்த்தேன் அவனோட பேஸ பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது ஆனா தாய்ஹான் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல அவனை நம்மளால திரும்பவும் பார்க்க முடியும் தெரியுமா அது கூட எனக்கு சரியா தெரியல ஆமா நீ வந்து என்ன பேசின இருக்க அவன் இத்தனைக்கும் மயக்கத்துல இருக்கும் போது கூட அவன் எப்படி இருந்தா தெரியுமா அவன் ரொம்ப காமா ரொம்ப ஹாட்டா இருந்தான் அவனோட பேஸ் அப்படி இருந்தது இப்போ வண்டி அவன் ஒரு நியூடியூப் சேனல் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன் அவன் கண்டிப்பா ஈஸியாவே இருநூறு கே அடிப்பான் ஏன்னா அவனுக்கே அவனை பத்தி தெரியல ஏன்னா அவனை நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன் சீரியஸா எனக்கே பிடிக்கும் இப்படி சொல்லிக்கினே அவன் போக ஆரம்பிக்கிறானா அங்க இப்பதான் தயான பத்தியே நம்ம ஹீரோக்கு புரியுது அவனோட லுக்ஸ் அப்படியா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம கோயில தான் காட்டுறாங்க அவ பார்த்தா ஒரு வயசான மாதிரி பேச பேசுவாள் அது எப்படி ஸ்டாப் பண்றது எப்படி நார்மலா பிஹேவ் பண்றது அதை பத்தி எல்லாம் எழுதினருக்கா இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு வந்து குதிக்கிறா இவ ரொம்ப பயந்து போயிரா பாத்தியா இவ்ள இவ கத்தும் கூட ஏதோ ஒரு வயசானவங்க கத்துற மாதிரிதான் கத்துறா அங்க இதையும் அவங்க ஒரு வீடியோ மாதிரி கேப்சர் பண்றாங்களா நம்ம கோயிலுக்கு ரொம்பவும் கோவம் வருது ஆமா நீங்க வந்து என்ன பண்றீங்க மத்தவங்க பர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இத வச்சு நம்மளால வியூஸ் நல்லாவே கெயின் பண்ண முடியும் ஆனா அவ ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்கா டெலிட் பண்ணு டெலிட் பண்ணுன்னு இதனாலேயே நம்ம கோயில அப்படியே தள்ளி விட்டுறாங்க இந்த உனக்கு டெலிட் பண்ணும் அவ்வளவுதானே இப்போ டெலிட் பண்ற உன்னோட தொல்லை என்னால தாங்க முடியல ஏ ஹே நீ வந்து அவ்வளவு அவளைக்கும் தொல்லை பண்ண கூடாது அத்தது ஹாபின் வந்து இங்க வந்துருவான் அவன் வந்துட்டா அவனோட மூவை இங்க காட்டுவான் எப்படி நம்ம அடி வாங்கியும் நம்மளுக்கு வலிக்காம இருக்குதுன்னு அப்படின்னு இவங்களும் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்களா நம்ம ஹாபின்னு இதை பார்த்து இருக்க கோயிலுக்கு ரொம்பவும் கோவம் வருது உங்களுக்கு எல்லாம் ஒரு இதுவே இல்லல நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன் இப்போ என்னோட கிரேட்டான டெக்னிக் உங்களுக்கு காட்ட போறேன் இப்படி சொல்லி அங்க பஞ்ச் பண்ணலாம்னு வருவாளா அந்த ஊட்டி போட்டுன்னு இருக்கணும் முட்டும் போதே சொல்றேன் இப்படிதான் அடி வாங்குறத நம்ம வலிக்காம வாங்கணும் இது அவனுக்கு ஒர்க் ஆயிடுது அங்க கோயிலோட கை தான் ஒரு மாதிரி வலிக்க இத இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் வேற லெவல்ல இருந்திருக்கும் போதும் நிறுத்து இந்த மாதிரி அது வந்து எனக்கு ரொம்ப அந்வாயிங்கா இருக்கு அதுக்கும் மேல உனக்கு பேசவும் தெரியல போய் பேசுறதுக்கு கத்துக்கணவா ஏன் இதனாலதான் உன்கிட்ட கிட்ட யாருமே வரதில்லை யாருமே ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்குது இல்ல நான் என்ன பண்ண முடியும் நானும் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை வந்து எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு பாக்குறேன் இருந்தாலும் என்னால முடியல நான் இப்ப என்னதான் பண்றது நான் ஒன்னும் கியூட்டா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் நான் எதுவும் பண்ணல அங்க கோயிலும் ஒரு மாதிரி அழு ஆரம்பிக்கிறாள் ஹே ஹே நீ வந்து இப்ப திரும்ப அழு ஆரம்பிக்கிறியா நீ வந்து எது கல்லூர இப்ப நீ அழு ஆரம்பிச்சனா எங்களை ஏதோ கேட்டவங்க மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் அது இன்னும் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் இருக்கீங்களா திரும்பவும் கோயில வந்து புல்லிங் பண்ணிருக்கீங்க அங்க கோயிலுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஸ்னாப்பர் இவரு ஒரு செகண்ட் இயர்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இவரு கிட்ட செகண்ட் இயர்ல பயங்கரமான பவர் இருக்கு ஆனா என்ன பண்றது ஃபைட் அண்ட் வந்துட்டா இவரு வெத்து வெட்டு அங்க ஸ்னாப்பரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க இவன் பெரிய கிளாஸ்ல இருந்தா நாங்க மரியாதை கொடுக்கணுமா வாய்ப்பே இல்ல அங்க கோயிலும் கத்துறா ஆமா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதா இவர் வந்து பெரிய கிளாஸ்ல இருக்கிற ஒரு இப்படி தான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா அப்போ நீ அவனோட சப்போர்ட் இவனோட பேர் என்ன சொன்ன ஏதோ ஸ்னாப்பர் தானே சொன்ன பேரை பாத்தியா ஸ்னாப்பர் ஊப்புறேன்னு முக்கியா இருக்கு இந்த பேரு நீ வந்து அவனோட சப்போர்ட்னா உனக்கும் நான் பாடத்தை சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லி நீ அடிக்கலான்னு வருவானா ஹாபின் வந்து கைய பிச்சு தடுக்கிறான் நான் வந்து நோட்டீஸே பண்ணலப்பா நீ வந்துட்டேன்னு நான் நினைச்சு பார்க்கல நீ வந்து எவ்வளவு டைனியா இருப்பேன்னு நான் உன்ன ஃபோன்ல பாக்குறதோட இங்க நீ ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா அங்க ஹாபினுக்கு ஒன்னும் புரியல இவங்க எல்லாம் மலை மாடு மாதிரி ஹைட்டா இருக்காங்க ஆமா இப்ப இருக்கிற பசங்க இப்படிதானா ஒரு மாதிரி மலை மாடு மாதிரி இருக்காங்க இவங்க வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்றது ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஊட்டி போட்டு இருக்காங்க அவன் சொல்றான் ஆமா நீ வந்து எதுக்கு வந்திருக்க இந்த மாதிரி எங்க கூட சண்டை போடலாம்னு வந்திருக்கேன் என்ன ஆமா ஸ்னாப்பர் அடிச்சது நீதானே ஆ ஆஹ் நீங்க வந்து என்ன பேசுறீங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் நியூடியூபர்ஸ் அதே மாதிரி நீ வந்து தாய் ஆன அங்க தோக்கடிச்சல அது வந்து சொல்ல ஒரு ஸ்டேஜ் கூட இல்ல அப்படி நீ ஸ்டேஜ்ல எல்லாம் போய் தோக்கடிக்க ட்ரை பண்ண பண்ணா தோக்கே அடிக்க முடியாத அவனை சரி வரியா இந்த மாதிரி நீயும் நானும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் அதாவது ஒன் ஆன் ஒன் பேட்டல் இப்போ உன்னோட நியூ நியூடியூபியும் என்னோட நியூ நியூடியூபியும் ஒரு லைன்ல போட்டு போட்டி வைக்கலாமா இவங்க வந்து என்ன ஒரு மாதிரி இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இவங்க எல்லாம் தாய்ஹான் கிட்ட கம்பேர் பண்ண ஒண்ணு மேல இந்த மாதிரி டைம்ல நான் தாய்ஹான் மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும் ஹெய் உங்க கிட்ட நூறு எண்ணு இருக்குமா அந்த பசங்களும் உடனே நூறு எண்ணெய் கையில கொடுத்துறாங்க பாத்தியா இவன் வந்து தாய்ஹான மாதிரி இமிட்டேட் பண்றான் அங்க இவங்களும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து மறந்தே மறந்துட்டேன் இந்த மாதிரி தாய்ஹானுக்கும் எனக்கும் அந்த ஸ்பீச்ல எவ்வளவு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு அந்த ஊட்டி போட்டு இருக்க ஒன்னும் அடிக்கலான்னு வருவானா அதுக்குள்ள பின்னாடி பார்த்தா நம்ம கிம் வந்துடுறான் அதை பார்த்தா ஆளு ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிடறான் இதுக்கப்புறம் வெளியிலயும் அந்த விஷயத்தை பத்தி தான் அவங்க பேசினு இருக்காங்க அவங்க ஸ்னாப் வரும் ஆமா அந்த பசங்க அவங்க வந்து எதுக்கு ஒன்னு எப்பயுமே புலிங் பண்ணிருக்காங்க அவங்கள பத்தியே பேசாத அவங்க வந்து ஒரு மாதிரி இன்மேச்சு அவங்கள பத்தி பேசாதும் பேசாததும் தான் சரி ஏதோ ஒண்ணு அவங்க கிட்டயும் யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அது என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் எல்லாம் அதுல போடுவாங்க அதுவா இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்க அதுலயும் இன்னும் ஒரு எரிச்சலான விஷயம்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு ஆட்டிட்யூட் வந்து இப்படி இருக்கு அங்க இதனால ஸ்நாப் இருக்கும் ஒரு ஐடியா ஆகுது அவங்க அங்க சொல்றான் ஹே ஹாபின் இது வந்து என்ன பண்ணிருக்க அவங்க வந்து நம்ம கோயில ஒரு மாதிரி கலாச்சிட்டாங்க அதுக்கும் மேல ஒரு மாதிரி புல்லிங் பண்ணியிருக்காங்க நீ ஒரு மாதிரி தொடன் அடிங்கி மாதிரி அங்க நின்று இருக்க ஆமா சார் உண்டு என்ன பண்ணிருக்கீங்க நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசனை இருக்கேன் நான் வந்து சண்டை போட்டு தோத்து போனேன் ஆனால் நீ நீ தொடன் அடுங்கி மாதிரி நடுங்கின்னு இருந்த ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க வந்து நம்ம கோயில புல்லிங் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் எதிர்க்க சொல்றேன் எனக்கும் புரியுது எனக்கும் தான் எரிச்சலாக இருக்கு ஏன்னா அவங்க எப்படி தரமா என்னோட மூச கலாச்சாங்க அதுவும் எப்படி அடிப்படாம அடிவாங்க அந்த மூவை இப்படி இவங்கள சண்டை போட்டுன்னு இருக்கும் அங்க கோயில் யோசிக்கிறா திடீர்னு ஹாபி நான் முன்னாடி வந்து அவளோட முடியெல்லாம் தடை விட்டுன்னு சொல்றான் நீ வந்து கவலைப்படாத இப்போ ஆனா நான் அவங்கள பார்த்து பயந்துருப்பேன் ஆனா நான் உனக்காக அவங்க கிட்டல இருந்து எப்படி தப்பிக்கிறது எப்படி ஃபைட் பண்ணும் அதை பத்தி எல்லாம் நான் உனக்கு சொல்லி தரேன் அங்க ஹாபின்னு பார்க்கும் போது இவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் நம்ம ஹாபின்னு தான் காட்டுறங்க அவன் தூங்கினு இருக்கும் போது அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான் அங்க கிமு காப்பாத்தும் போது இவன் நன்றி சொல்லியிருப்பான் ஆஹ் நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்க மாத்திட்டேன் மாதிரி உங்களோட இன்ஸ்டாவை நான் ஃபாலோ பண்ணலாமா அது எதுக்கு என்னை பத்தி அதுல இன்னும் உனக்கு தெரிய போகுது தெரியாத விடு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் நீ பூமிக்கு கால் பண்ணு ஏன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுற அவங்க கூட பேசாம நீங்க வந்து ஈஸியா சொல்றீங்க கால் பண்ணு பேசுன்னு ஆனா அந்த மாதிரி ஒரு சம உணர்ந்து என்னால எப்படி அவ கிட்ட இந்த மூஞ்ச காட்ட முடியும் அதனால நான் எப்படி பேசுறது இதுக்கப்புறம் நம்ம கோயில தான் காட்டுறாங்க அவ பார்த்தா எது ஒரு பூமிய பூச்சி ஒரு மாதிரி தடவை இருக்கா அவளுக்கும் அந்த ஹாபி வந்து எதிர்ப்பான்ல அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இவளோட கண்ணுக்கு வருது அதெல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட்டா தெரியுது இவளுக்கு இவ்வளவு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு அங்கே சவுண்டெல்லாம் போட்டுன்னு இருக்கா நீங்களே கேளுங்கள் இவளுக்கு ஒரு மாதிரி அங்க தோண ஆரம்பிக்குது அங்க ஹாபினை பத்தி இவன் நினைச்சுக்கிட்டே இருக்கா அங்க ஹாபினுக்கு டெக்ஸ்ட் பண்றது அங்க நிறைய விஷயத்த ஹாபின்காக யோசிக்கிறது அந்த மாதிரி யோசிச்சு ஹாபினை சந்திக்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் சொல்லி ஒரு ஐடியாவையும் இவன் பண்றான் நெக்ஸ்ட் சீன்ல அங்க பூமியை தான் காட்டுறாங்க அங்க திரும்பவும் அந்த குண்டை வந்துடுறான் அவன் ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான் அதாவது நம்ம பூமி எப்போ வந்து ஒர்க்க விட்டு போவா அவ ஒர்க்க விட்டு போற டைம் எப்போ அது தெரிஞ்சா நல்லா இருக்கும் அங்க பூமியை வச்சுன்னு இருக்கா நல்ல வேலையை வந்து போயிட்டானே என்ன இவன் நாள் முழுக்க இங்கே இருந்தான் இங்கேயே ஒரு மாதிரி என்ன பாத்துனு இருந்தான் அதுக்கும் மேல இன்னைக்குன்னு பார்த்து லேட் நைட் ஒர்க்கா வெளியில போகும் போது அவன் காத்து நான் என்ன பண்றது அதனால நான் எப்போ போறது ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராபெரி பார்ஃபி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க யார் பார்த்தா ஹாபின் தான் இதுக்கு முன்னாடி இங்க வந்து சாப்பிட்டதுல ஆனா நான் சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க இங்க ஸ்ட்ராபெரி பார்ஃபி எல்லாம் நாங்க செய்யது இல்ல பூமி என்ன வந்து மன்னிச்சிரு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சல்ல ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வெஸ்ட் போயிடா ஆமா தப்பு வந்து ஏ மேலதான் ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ரெண்டு மாசத்துல இருந்து அவ கூட கான்டாக்ட்லயும் இல்ல அதனால ஏ மேல விருப்ப காட்டுறது அது வந்து ஆபீஸ் தான் உங்க பூமியும் ஹாபின பார்த்து அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறாளா அதனால ஒரு மாதிரி அவளுக்கு சிரிப்பு வருது ஹே ஹாபின் உன்னோட கையெல்லாம் பாரு இங்க இருக்கு கைய பின்னாடி வை ஆனா இரு நீ வந்து சிரிச்சதானே நான் வந்து பாத்தேன் இல்ல இல்ல நான் வந்து சிரிக்கல சரி அடுத்த கஸ்டமர் யாரு வாங்க ஆனா இரு இங்க அடுத்த கஸ்டமர்னு யாருமே இல்லையே இல்ல இல்ல நான் வந்து உன்னை பார்த்தேன் உன்னோட பள்ளத்தை நான் பார்த்தேன் அந்த சிரிக்கும் போது இல்ல என்னோட முகமே அப்படிதான் ரொம்ப அழகானது இப்போ நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம் அதனால நீ அப்புறமா வரியா இல்லையே இங்க வந்து யாருமே இல்லையா என்ன தவிர நீ வந்து வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியுது ஆமா எப்படி சரி அது நான் வந்து கேட்கணும் இந்த மாதிரி நீ யாரோ ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணிருக்கியாமே அதுவும் ஒரு பொண்ணாமே அப்படின்னு அங்கே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண இதை பார்த்து ஹாபின்னு ஒரு மாதிரி பயந்து போயிடறான் இவளோட ஸ்மைல் அது வந்து தயானை கம்பேர் பண்ண ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்கு இப்போ நான் என்ன பண்றது அதை வர நான் மறந்தே மாந்துட்டேன் நான் அடியாச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் கோயில் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிற ஒரு பொண்ணு அவளோட ஃபர்ஸ்ட் பேரு லீ லாஸ்ட் பேர் கோயில் சரி உன்னோட ஸ்கூலில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுனா அப்போ அவள் கியூட்டா இல்லையா உங்க ஹாபினும் வசமாக மாட்டிக்கிறாங்க ஐயோ நான் வந்து இன்னும் சொல்றது ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் அது கேட்டால ஹபின் நீ வந்து சொல்ல வேண்டியது தானே நான் வந்து கியூட்டா இருக்குனா இல்ல இல்லையா அங்க அவ்வளவு ஒரு மாதிரி கியூட்டா பண்றாளா அங்க பூமியா ஒரு மாதிரி மயங்கிடறா ஆமா நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க அதாவது நீ இதுக்கு முன்னாடி கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணல நான் எங்க இருக்கேன்னு அது கூட எதுக்கு அதுவா எடிட்டிங்ல ஒரு சாங் பத்தி நான் கேட்கலாம் தான் நான் வந்தேன் எது அதுக்கு போய் நீ எவ்ளோ தூரம் வந்திருக்கியா இல்ல அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன் ஆனது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அடிக்க வருவாளா இவங்களும் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அப்படியே பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்து நிற்க பூமிக்குதான் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம கோவில் உண்மையிலயும் ரொம்ப கியூட்டா கியூட்டா இருக்கா இதுக்கப்புறம் அங்க கோயில் அங்க எத்தனை வந்து அந்த பொருளை தரா இது வந்து உங்களுக்காக தான் ஏன்னா பாசுக்கு பதிலா நான் தான் இதை உங்களுக்கு தரதுக்காக நான் இங்க வந்தேன் ஏன்னா பாஸ் உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு ஏன்னா அவரு ரொம்ப மாசமா உங்க கூட பேசல அதுக்கும் மேல அவருக்கு வந்து இந்த ஆட்டமோட ஸ்பிரிங் தான் ரொம்ப பிடிக்கும் இப்படி இவ்வளவு அங்க ஒரு மாதிரி லவ் பத்தி சொல்றாளா உங்க ஹாபின் தான் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான் ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அங்க கோயில் சொல்றான் இந்த மாதிரி பாஸ்க்கு எப்படி பார்த்தாலும் அவ்வளவு கம்யூனிகேட் பண்ண தெரியாது இப்படி ப்ராப்பரா மன்னிப்பு கேட்கணும் அது கூட அவருக்கு தெரியாது அதுக்கு தான் அவருக்கே தெரியாம நான் இந்த எத்தக்கு வந்தேன் உங்களுக்கு இந்த பிரசன்டையும் தந்தேன் சரிங்க பாஸ் நீங்க வந்து இப்படி சொல்ல கூடாது ஓமி கூட உங்களுக்கு பேச ரொம்ப ஆசை ஆனா நீங்க பேச மாட்டீங்க அதெல்லாம் ஒரு பொய் தானே அது வந்து ஆமா அது வந்து உண்மைதான் இது கேக்குற பூமியும் சொல்ற அப்பனா நீ டெக்ஸ்ட் பண்ணலாம் என்ன சொன்ன டெக்ஸ்ட் பண்ணலாம் தானே சொன்னேன் எனக்கு வந்து கேட்டுச்சு இல்ல நான் வந்து அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல நீ வந்து பொய் சொல்ற எனக்கு லவுட் அண்ட் கிளியரா நல்லாவே கேட்டுச்சு அப்பனா நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் இப்படி இவங்களும் பேசி நினைப்பாங்களா அங்க கோயிலும் பாய் சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறா எனக்கு வந்து இப்பதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நீ வந்து அத பேசலையா இல்ல நான் வந்து இப்ப போறேன் கரோக்கியால நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்கலாம் இதுக்கப்புறம் அவ போறாள போகும்போது அங்க பாட்டெல்லாம் பாடுற அது நீங்களே கேளுங்க ஆனா ஒரு கட்டத்துல அவளுக்கு அந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்து ஹாபின்னு சொல்லிருப்பால நீ வந்து ரொம்ப அழகா இருக்கேன்னு ஆனா அந்த விஷயத்த தாண்டி அவங்க ரெண்டு பேரும் பேசும் போது இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இதனாலேயே அங்க இருக்க கம்பத்தை அடிக்கிறாள் இவளோட கால்தான் அங்க ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீன காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஜாலியா டெக்ஸ்ட் பண்ண இருக்கும் போது யாரோ ஒருத்த சொல்றான் உங்களோட பேக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஓ அப்படியா ரொம்ப நன்றி இது ஒரு பாம்புன்னு தெரிஞ்சோன்னே அங்க அப்படி பயந்து போய் விழுந்துடுறான் இதையும் அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எங்களை வந்து மன்னிச்சிருங்க அதாவது இது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இங்க ஸ்ட்ரீட்ஸ்ல யாரெல்லாம் போறாங்க பண்ணுறாங்களோ அவங்கள இந்த மாதிரி நாங்க பிளான் பண்றோம் நாங்க ஒரு புது கேங்கு அதாவது நியூடியூப்ல உங்களோட ரியாக்ஷன் அதுவும் ரொம்ப கியூட்டாக இருந்தது அதனால நாங்க எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா என்னது வீடியோ அப்லோட் பண்ண போறீங்களா இப்படி யோசனை இருப்பாளா அவங்க திடீர்னு ஏதோ ஒரு கார் வந்து இவங்க மேலே மூட்டலான்னு வருது இங்கே அந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பூமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் அதெல்லாம் தெரியும் அதுக்கு மேல நம்ம கோயில வந்து நம்ம ஹாபினா லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கு மேல என்ன ஆக போகுது அதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சு நானும் இந்த வீடியோ இங்கேயும் வச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கிறேன் வாட்சிங் சைனரா